உலக செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற நமக்கு உள்ளூர் செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி நடந்த மோசமான படுகொலை, ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணம், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா வடசென்னை படம் இருக்குல்ல, அதில் அன்பு, ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பெயர் பட்டியலை வரிசைப்படுத்தி அதன் மூலியமாக வெற்றிமாறன் வந்து கதைகளை வந்து அப்படி நகட்டியிருப்பார். அது மாதிரி ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை, அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அப்படிங்கிறது தொடர்பான நிகழ்வுகள் ஒவ்வொன்றா அப்படியே பார்ட் பார்ட்டாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. சம்போ சிவ சம்போ அப்படின்னு சொல்கிற மாதிரி சம்போ செந்தில்னா யார் அப்படிங்கிற பெரிய கேள்வி, ஹரிகரன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பேர்லாம் வச்சுருக்காரே இவர் யார் அப்படிங்கிற கேள்வி, இந்த கேள்விக்கான விடை வந்து வழக்கறிஞர்கள் ரவுடி இப்படித்தான் இந்த தொடர்பு நிகழ்கிறது. குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து சொத்து தகராறில் ஆரம்பித்து ஈகோ பஞ்சாயத்தில் வந்து நிற்கிது இந்த பிரச்சனை. சரி, இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலர் கொடுத்தேன் கை நிறைய வளையல் இட்டேன் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு மலர்கொடியை பற்றிய பேச்சுக்கள் தான் இந்த காவல்துறை வட்டாரத்தில், இதே அந்த காவல்துறை பெஞ்ச் இருக்குல்ல அந்த டேபிளில் உட்காந்து இந்த பாட்டை பாடி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு மலர்கொடியை பற்றிய விசாரணை தான் பெரிய அளவில் போயிட்டுருக்கு அப்படின்னு. அவங்க யாருன்னா கழகத்தினுடைய இணைச் செயலாளர் ட்ரிப்ளிகன் ஏரியாவில். ரொம்ப பிரம்மாண்டமாக நீங்கள் ராயப்பேட்டை ஏடிஎம்கே ஆஃபீஸ் வந்தீங்க அப்படின்னா அங்கே லட்டு கொடுத்து கொண்டாடக்கூடிய எல்லா கூட்டங்கள்லையுமே பெரிய ஒரு 10 பவுனுக்கு செயின் போட்டுட்டு மலர்கொடி வந்து உக்காந்துருவாங்க. ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய அராஜகம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பாட்டு பாடி நடனம் ஆடக்கூடிய காட்சிகள் இருக்கும். மாலை போட்டு மரியாதை செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ, அதற்கு முன்னாடி இருந்த அம்மையார் அவர்களோ, ஏன் அம்மையாருடைய பேர் இந்த இடத்துல வருது அப்படின்னா, மலர்கொடி அவங்களுடைய ஹஸ்பண்டு இருக்கக்கூடிய தோட்டம் செயர், அவங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு, அதுவும் மலர்கொடியை பொறுத்தளவில் ரொம்ப சிம்பிளானவங்க. இவங்க இன்றைக்கி ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய ஹஸ்பண்டு வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் செய்கிற, அவர் வந்து 1990 தொடக்க காலகட்டத்திலேயே ஜெயலலிதா அம்மாவோடு நேரடியாக போய் பார்த்து பழக்கப்பட்டவர். அந்தளவுக்கு வந்து ஒரு ரவுடியாக இருந்து முக்கியமான சில கொலைகள்லாம் சம்மந்தப்பட்டவர் அவர். அதற்கு பிறகு வந்து தோட்டம் சேகருடைய 3வது மனைவி தான் மலர்கொடி. அப்போது அந்த அன்பு ராஜன் அப்படிங்கிற அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் சேகர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி. 1991 வந்து பார்த்திங்கன்னா அம்மையார் அவர்களுடைய பீரியடில் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்தார். ஆனால் 2000 தொடக்க காலகட்டத்தில் அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்தது, படுகொலை தான். அதை யார் செஞ்சா அப்படின்னா வீரமணி செஞ்சார். வீரமணியை செய்ய சொன்னது யார் அப்படிங்கிறது அடுத்த பார்ட்டு. இப்போது வீரமணி அந்த கொலையை செஞ்சார். வீரமணியை கொலையை செஞ்ச உடனே அடுத்து பெரிய அளவில் பஞ்சாயத்து எங்கே போய் நிற்கிது அப்படின்னா அம்மையார்கிட்ட போய் நிற்கிது. அம்மா, இந்த மாதிரி வந்து தோட்டம் சேகரை போட்டாங்க. எப்போ அவர் மாவட்ட செயலாளர் அளவுக்கு பொசிஷனில் போய் உட்காந்துருந்தார், நம்ம கட்சியை சேர்ந்த ஒரு ரவுடியை யார்ப்பா போட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீரமணிங்கிற ஒரு ஆல்மா, ஓகே ரைட். 2001 போஸ்டிங் வராங்க. போஸ்டிங் வந்த அடுத்த கணமே ஃபஸ்ட்டு என்கவுண்டரே வந்து வீரமணி தான். சரி, வீரமணியை கொலை செய்ய சொன்னது யார் அப்படிங்கிற அடுத்த கேள்விக்குள்ளே போகுது. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தோட்டம் ராஜாவினுடைய பையன் அழகுராஜான்னு சொல்லிட்டு, அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர்கொடியினுடைய பையன், அவர் தான் வந்து வீரமணியை போடக்கூடிய காலகட்டத்தில் கூட இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, தந்தையினுடைய சாவுக்கு அவர் வேற ஒருத்தரை பழி வாங்குறார், அவர் யார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி. இதுக்கும் ஆம்ஸ்டாங்கருடைய மரணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற அடுத்த கேள்வி. இப்படி கேள்விகள் நீண்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கான பதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவினுடைய கடைசியில் உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்கு அடுத்ததாக, இன்ன வரைக்கும் போலீஸார் 4 தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை யாருன்னா அஞ்சலை அப்படிங்கிற நபர். இவங்க யாருன்னா அண்ணாமலையோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, பாஜகவில் ஒன் ஆஃப் த மெம்பர்,
பாஜகவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுமையாக இருக்காங்க. ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களில் இவங்களை கேட்டு தான் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆள்லாம் பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட அஞ்சலையை இப்போ போலீஸார் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த திருவேங்கடம் கொலையில் ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க, ஒரு பேட்ட ரவுடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்தவங்க இந்த அஞ்சலை யாருன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும். பொன்னை பாலு அவங்களுடைய வழியில் வந்து அந்த மனைவி அவங்க கீப்பு சேர்ந்து இருந்திருக்காங்க, லிவிங் டுகெதராக இருந்திருக்காங்க. பெரிய அளவில் தாதாவாக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ பொன்னை பாலு அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்துக்குள்ளே யார் வரா அப்படின்னு கேட்டால் அந்த திருவேங்கடம் வராது. திருவேங்கடம் மர்டர் கொலை செய்யப்பட்டார். அழகுராஜா தோட்டம் சேகருடைய பையன். அழகுராஜா அப்பாவோட கொலைக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஜெயிலில் இருக்கார். இப்போது இந்த பிரச்சனை இதோட முடியுதா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல தான் சம்போ செந்தில் அப்படிங்கிற ஒரு நபர் வரார். இந்த சம்போ செந்தில் அப்படிங்கிறவர் தான் இப்போ இந்த திருவேங்கடம் இப்போ மர்டர் பண்ணாங்கல்ல, என்கவுண்டர் பண்ணாங்கல்ல, யாரை ஆம்ஸ்டாங்கை கொலை செஞ்சது திருவேங்கடம். திருவேங்கடத்தை இப்போ என்கவுண்டரில் போட்டாங்க. இப்போ இந்த திருவேங்கடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் இப்போ நெருங்கிய உறவினராக வரார்னா இந்த சம்போ செந்தில் கூட வரார். சம்போ செந்தில் கூட வரும்போது தான் பஞ்சாயத்தும் கூட தண்டுப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து தான் வெடிப்பொருட்கள் எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வெடிப்பொருட்களையும் இப்போது இந்த ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய வந்த நபர்கள் வந்து கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மீனவர்கள் எப்பயுமே கடலில் வந்து மீன் பிடிக்க போகும்போது இலங்கை கடற்படையால் தன்னை அட்டாக் பண்ணிட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய வெடிபொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம ஊரில் வந்து ராமேஸ்வரத்தில் தான் ஆக்சுவலி அந்த வெடிபொருட்களை வச்சு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீனவ பொம்பளையை எதுக்கு தெரியுமா பயன்படுத்துவாங்க? போயிட்டு வரக்கூடிய கணவன் உறவினர்கள்லாம் வந்து வர்றதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகுது அப்படின்னா அந்த வெடிபொருளை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துலேயே, இப்போ கூடங்குளம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பக்கத்துலேயே கரையிலையே வந்து அந்த வெடியை வந்து போடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா செதறி வந்து அந்த மீன்கள்லாம் செத்து மிதக்கும், டக்குன்னு வந்து அதை எடுத்து சமைச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இதை நாளடைவில் என்ன பண்ணாங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அங்கே இலங்கை மீனவர்கள் தன்னை அட்டாக் பண்ண வரும்போது அவங்கள திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த வெடிபொருள் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கு, சம்போ செந்தில் மூலமா வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இந்த சம்போ செந்தில்ங்கிறவர் யாருன்னா ஏற்கனவே ஆம்ஸ்டாங்கோடு நெருங்கிய கூட்டாளியாக இருந்திருக்கார். அதுக்கப்புறம் வந்து சம்போ செந்தில் வந்து அவர்கிட்டருந்து பிரிஞ்சு போயிட்டார். பிரிஞ்சு போனதற்கு பிறகு அவர் சிங்கப்பூர் அந்த மாதிரியான ஏரியாக்களில் வந்து இலங்கையில் தான் முக்கியமாக வாழ்ந்திருக்காரு. போட்டு வழியாக வருவார், வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து நாடு கடந்து வேறு இடத்துக்கு போயிடுவார். இவரை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணணும்னு சொல்லிட்டு 2020 பெரிய அளவில் ட்ரை பண்ணி அது நடக்கலை அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போது இந்த கொலையில் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, தமாகா உள்ளிட்ட பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளை சேர்ந்த நபர்களும் இந்த இதில் இன்சிடெண்ட்டில் பங்கெடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதில் அருண் அப்படிங்கிற நபர் வந்து திமுகவை சேர்ந்தவர் நபர், அவருக்கு 50 லட்ச ரூபா கைமாறி இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லா கட்சியினரும் சேர்ந்து தான் பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவரை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையல்ல. எல்லா கட்சிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ரவுடிகள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதன் மூலமா வந்து அதை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அவங்க கட்சியில் போய் இணைகிறாங்க. அதற்கு பிறகு தான் அவங்க கட்சியினுடைய அடையாளமாக மாறுறாங்க. அப்போது பின்புலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு கொள்கைகளும் இல்லை, கோட்பாடுகளும் இல்லை, தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக கட்சியில் வந்து சேர்றாங்க. அப்படி இந்த சம்போ செந்தில் ஹரிகரன் அப்படிங்கிறவர் யாருன்னா ஹரிகரன் மூலியமாக தான் இந்த சம்போ செந்தில் இந்த வேலையை செஞ்சுருக்கார். ஹரிகரன்கிறவர் அவர் ஒரு லாயர். அப்போது ஆம்ஸ்டாங் ஒரு லாயர், ஹரிகரன் ஒரு லாயர். இப்போது இந்த லாயர் தொழிலை வந்து தேர்ந்தெடுக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் குற்றவாளிகளை தப்புவிக்கிறதுக்காக வேலையை செய்வாங்க, வாதாடி வெற்றி பெறுவதற்காக. ஆனால் இப்போது லாயர் ஆயிட்டாங்க அப்படின்னாலே உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மனப்பான்மை போயிடுச்சு. அதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லாரும் படிக்கிறதெல்லாம் லா படிச்சிருக்கான்ப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவன் யாரை காப்பாற்ற போகிறான்? குற்றவாளியை காப்பாற்ற போகிறான். அப்போ குற்றவாளியோட பழகி பழகி இவனு என்ன ஆகிறான், குற்றவாளியை இவனே மாறுவதற்கான வாய்ப்பை இந்த சமூகம் உருவாக்கி கொடுக்குதா என்னன்னு தெரில. ஆனால் ரவுடிகள்லாம் லாயராக இருக்காங்க, லாயர்கள்லாம் ரவுடியாக இருக்காங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் இப்போ சமூகத்தில் பேசு பொருளாக மாறி இருக்குங்கிறத மட்டும் நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த சம்போ செந்தில் யாருன்னா காக்கத்தோப்பு பாலாஜி,
அதற்கு பிறகு வந்து சிடி ரவி 2020 இவங்களெல்லாம் கொலை செஞ்ச மேட்டரில் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் சந்தேகப்படக்கூடிய நபர். இவரையும் இப்போ ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 தனிப்படை அமைச்சு, அஞ்சலை, இவங்க மலர்கொடியெல்லாம் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எல்லாமே போலீஸ் வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க. எப்போ வந்து அவங்கள கைது பண்ணி விசாரணைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 15 பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. 5 நாட்கள் காவல் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தூத்துக்குடியிலிருந்து வெடிபொருட்கள் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வதற்கு சென்னை வரைக்கும் வந்திருக்கா அப்படிங்கிற கேள்விகள் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்போ இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே இந்த வடசென்னையோடு நெருங்கிய தொடர்புடையவங்களாக தான் இருக்காங்க. வடசென்னைங்கிறது ஒரு மாசான ஒரு ஏரியா, மீனவர்கள் வாழக்கூடிய ஏரியா, பழமையான சென்னை மக்கள் வாழக்கூடிய ஏரியா. ஒரு காலகட்டத்தில் சென்னையில் ரவுடிசம்ங்கிறது பெரிய அளவில் இருந்தது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ரவுடிசம் பண்ணலாம் அப்படின்னா அது ஏன் தப்பு இல்லை, தப்பு இல்லை எது அப்படின்னு வெற்றிமாறன் படத்தில் கூட டயலாக் இருக்கும். அதெல்லாம் கேட்டு நம்ம ஒரு சைடு சிலாய்க்கலாம், சில்லறையை தூக்கி போடலாம். ஆனால் அது அமைதியாக வாழக்கூடிய ஒரு 75 லட்சம் மக்கள் வாழக்கூடிய சென்னை சிட்டிக்கு அது ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ரவுடிசம் இந்த இடத்துல தேவைப்படலைங்கிறது தான். அதனால தான் ஆம்ஸ்டாங்கே கத்தியை தூக்கி போட்டுட்டு எல்லாத்துக்கும் பைசல் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு பஞ்சாயத்தெல்லாம் வச்சு யார் யாரெல்லாம் பஞ்சாயத்தை அதுக்கப்புறம் முடித்தார். ஆனால் எப்படி சொல்கிறது, அவுக்க முடியாத அளவுக்கு வந்து முடிச்சு போடுறது சுவாரஸ்யம் அப்படின்னு நம்ம கார்த்தி படத்தில் வரக்கூடிய டயலாக் மாதிரி, ஆம்ஸ்டாங்கு போட்டு வச்ச முடிச்ச ஒருத்தர் எளிமையாக அவிழ்த்துருக்காரு. அந்த முடிச்ச அவிழ்த்தது யார் அப்படிங்கிறது தான் அந்த கேள்விக்கான பதிலை தான் இப்போ தேடி போயிட்டுருக்கு காவல்துறை. இது எங்கேயோ நீண்டுக்கிட்டே போகுது. சம்போ செந்தில் அப்படிங்கிற நபர்கிட்டலாம் போகுது அப்படின்னா, தோட்டம் சேகர்லேருந்து ஆரம்பித்து அவருடைய வம்சாவளியில் வரக்கூடியவங்களுக்கும் இதில் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லிஸ்ட்டை வந்து இப்போ புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அருண் அவங்க ஐபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்காங்க இந்த கேஸை. ஸோ பெரிய அளவில் விசாரணைங்கிறது போயிட்டே இருக்குது. இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் இதை பதிவு செஞ்சுருக்கோம். ஆம்ஸ்டாங் கொலையில் உண்மையான குற்றவாளிகள் தேடி இப்போ போலீஸ் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நபர்களெல்லாம் உட்கார வச்சு பேசும்போது மட்டும்தான் ரியல் எஸ்டேட்டில் பிரச்சனையா, இல்லை குடும்ப தகராறா, சொத்து தகராறா, ஈகோ பிரச்சனையா, ரெண்டாவது அவர் வந்து சம்போசந்தில் வந்து சிறையில் இருக்கிறப்ப வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா, சிறையிலேருந்து தப்பிச்சு போய் 2020 அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. 4 வருஷமாக அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்ன வரைக்கும் அவரை பிடிக்க முடியல. அப்போது ஆம்ஸ்டாங்கருடைய கொலையில் சிறைக்கு வெளியில் இருக்கிறவங்களை தாண்டி சிறைக்கு உள்ளே இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும் போலீஸாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சென்னையில் ஆரம்பித்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது பெருத்த ஆசை தான். அது ஒரு நாளில் எவ்வளவு தூரம் முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க இயலும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.